வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம், காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரன்வே பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. இந்த ரன்வே பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இந்த ஃப்ளைட்டில் வந்து ரன் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு நிலமையில் தான் இருக்குது. இந்த ரன்வே வந்து கிட்டத்தட்ட 2000 மீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க, 1500 மீட்டர் அகலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரன்வே இருக்குது. இந்த ஏர்போர்ட்டை பார்த்திங்கன்னா 1953 ஜூபிட்டர் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்லைன்ஸோட முதன்மையான ஏர்போர்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அந்த விமான நிலையம் வந்து மூடப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2ம் உலகப் போரில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அந்த ரன்வேயும் இந்த ஏர்போர்ட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரன்வேயில் ராயல் ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு, ஃபியூவல் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்கும், போருக்கு தேவையான குண்டுகள் வந்து ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் இந்த ரன்வே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரன்வேயில் ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கும் ஹெலிபேட் வசதியும் இருந்திருக்கு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா உடான் திட்டத்தின் கீழ் வந்து புதிய விமான நிலையம் இடத்துல அமைக்கிறதுக்கு இந்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறையின் கட்டுப்பாட்டில் இப்போ இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா விமான ஓட்டிகள் வந்து தங்குறதுக்காகவும் இந்த போருக்கு தேவையான தளவாடங்கள் வந்து சேமிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்திருக்கு. இந்த மாதிரி கட்டிடங்கள் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆன நிலையில் இந்த இடத்த சுற்றி அதிகப்படியாக இருக்குது, நிறைய எண்ணிக்கையில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் கானாடுகாத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ராஜா வீடு ஒன்று இருக்குது. இங்கே வந்து தமிழ் ஷூட்டிங் அதிகமாக நடக்கும், நிறைய படம் அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டை தான் இப்போ காமிக்கிறேன், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பார்க்குற யாராவது காரைக்குடி பக்கம் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.